வணக்கம். இன்றைக்கி ஹெல்த்தியான அஸ்பாரகஸ் சைட் டிஷ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு, சீரகம், 1/2 டீஸ்பூன் உளுந்து எல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் காஞ்ச மிளகாய் 2 சேர்த்து அதையும் இது கூட நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் கட் பண்ணி வச்ச அஸ்பரகஸையும் சேர்த்துக்கோங்க. அதாவது அடிப்பகுதி மட்டும் கட் பண்ணி தூக்கி போட்டுட்டு மற்றதெல்லாம் சின்ன சின்ன குட்டி பீசஸாக கட் பண்ணிவிட்டு அதை இதில் ஃப்ரை பண்ணி வச்சதோடு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். காயை லைட்டாக சாட்டே பண்ணி விட்டுட்டு இதில் கொஞ்சம் 1/4 கப் தண்ணி சேர்த்து 1 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வேக வச்சு எடுத்துக்கலாம். இது அப்படி பிளெயினாக சாப்பிடும்போது சில பேர்த்துக்கு இது டேஸ்ட் அவ்வளோ பிடிக்காது, கொஞ்சம் சப்புன் இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அதனால் இதில் கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக மிக்ஸியில் 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய், அது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 காஞ்ச மிளகாய் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா பல்ஸ் மோடில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு பேஸ்ட் மாதிரி கிரைண்ட் பண்ண தேவையில்லை, கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை நம்ம வந்து வேக வச்ச காயோட நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு வேக வச்ச காயோட இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த தேங்காய் கூட சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட் வந்து இன்னும் கூடுதலாக இருக்கும். பசங்களுக்கும் இது பிடிச்சி சாப்பிடுவாங்க. நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.